हाई फ्रेंड्स वेलकम टू इंदूस किचन इनकी नम्मलोड किचन ले ओर कप रवे वच्चे रोम्ब रोम्ब टेस्टान ओर डिफरेंटान स्नैक्स एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम इदा पाक्कुरदुक्कु मुन्नाडी इंदूस किचन सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिट्टु कूडवे बेल बटनेयुम क्लिक पण्णि आलुंगर बटनेयुम क्लिक पण्णिक्कोंग इप्पो इंदा स्नैक्स सेय्यिरदुक्कु फर्स्ट ओर मिक्सी जार्ल मेजरिंग कप्ल ओर कप अलवु रवे सेर्त्तुक्करेन வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சக்கரை வேண்டாம் அப்படினா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தா அரைச்சதுக்கு அப்புறமா இதல ஒரு முட்டைய சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 கப் அளவு காச்சி ஆறவச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இத திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு அரைச்சு எடுத்தாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுனா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது தனியா இருக்கட்டும் நம்ம இட்லி ப்ளேட்ல எல்லா குழிகளையுமே ஒரு சொட்டு அளவு நெய் சேர்த்திருக்கேன் நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இத ஈவனா தடவி விட்டுக்கோங்க தடவினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல 1லந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி மாதிரி ஃபுல்லா ஊத்திர கூடாது அந்த குழியில ஒரு முக்கால் அளவு இருந்ததுனா போதும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமா அதோட நடு பகுதியில் கொஞ்சமா தேங்காய் துருவல் வச்சிக்கிறேன் லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தாம லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெடியா இருக்கு நம்ம இத வேக வச்சு எடுத்துறலாம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துல ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஹீட்ல ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் 3 ல இருந்து 4 நிமிஷத்திலே அது வெந்துரும் 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் இப்போ நீங்க சூடா இருக்கும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்தாலே ஈஸியா வந்துரும் அவ்ளோதான் நமக்கு சூப்பரான ஒரு கேக் வந்து ரெடியா இருக்கு இத நீங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டாவும் டிஃபரண்டாவும் இருக்கும் கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்